வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சிம்பிளாக ஒரு கல்யாண வீட்டு கோஸ் கூட்டு எப்படி செய்யலாம் சொல்லி பார்க்கலாம் வாங்க. நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா கோஸ் கேரட் பொரியல்லாம் சூப்பராக கல்யாண வீட்டிலலாம் செய்வாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி நான் செஞ்சு போட்டிருக்கேன். உங்களுக்கு டவுட்னா போய் வீடியோ செக் பண்ணி பாருங்கள் என்னோடய சேனலில். அதே போல் இப்போ கோஸ் கூட்டு சிறுபருப்பு போட்டு சிம்பிளாக ஒரு கூட்டு எப்படி செம்ம டேஸ்ட்டாக செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிறுபருப்பு பார்த்தீங்கன்னா ஒரு 100 கிராம் அளவுக்கு நான் எடுத்து ஊற வச்சுருக்கேன். ஒரு 20 நிமிஷம் போல் ஊற வச்சுட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டேன். வாஷ் பண்ண சிறுபருப்புலேயே பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கிலோ அளவுக்கு கோஸ் எடுத்துகிட்டு நல்லா மெல்லிசாக சீவிட்டு நல்லா அலசி போட்டாச்சு. ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பிடி கருவேப்பிலை, ஒரு பெரிய தக்காளி நல்லா பொடியாக கட் பண்ணி போட்டுட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடி போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதை வந்து மூடி போட்டு ஒரு 2 இல்லை 3 விசில் விட்டுருங்க. இது ஒரு பக்கம் விசில் வரட்டும். விசில் வந்த உடனே எடுத்துருங்க. ஒரு எடுத்துட்டு தம்லாம் இறங்கின உடனே எடுத்துகிட்டு ஓப்பன் பண்ணிங்கனாக்கா நம்மளுக்கு வந்து நல்லா பருப்பு ஓரளவுக்கு வெந்திருக்கும். கோஸ் வந்து டக்குன்னு வெந்துடும், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. நல்லா வெந்த பிறகு தான் நம்ம தாளிக்க போகிறோம். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா கோஸ் பருப்பு மட்டும் வேக வச்சு எடுத்துகிட்டு தாளிப்பு தனியாக செய்வாங்க. நான் வந்து வெங்காயம் தக்காளி எல்லாமே ஒன்றா போட்டு வேக வச்சிட்டேன். இது பார்க்க சிம்பிளாக இருக்கும், ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது நல்லாவே வெந்து வந்துருச்சு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 குழிக்கண்டு இருக்கு எண்ணெய் விட்டுட்டு கருகு சீரகம் போட்டு பொரிய விட்டாச்சு. நல்லா பொரிஞ்ச பிறகு ஒரு 8 காஞ்ச மிளகாய் 2 2 கட் பண்ணி போட்டு அதையும் நல்லா பொரிய விட்டுட்டு பூண்டு பார்த்தீங்கன்னா ஒரு 4 பல்லு பூண்டு தோலை உரிச்சிட்டு நல்லா தட்டி அதையும் போட்டு நல்லா வதக்கியாச்சு. வதக்கினதை எடுத்துட்டு நம்ம ஆல்ரெடி வேக வச்சு வச்சுருக்கீங்க கோசு பருப்பு அதில் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு தூள் உப்போ இல்லை கல் உப்போ உங்களுக்கு எது கம்ஃபர்டபுள் பார்த்து அது போட்டுக்கோங்க. தேவையான அளவுக்கு போடுங்க. போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கேஸில் ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு நல்ல ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. நல்லா கொதித்த பிறகு இறக்குனிங்கன்னா சூப்பரான கோஸ் கூட்டு தயாராகிடும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு தேங்காய் துருவல் போட்டால் பிடிக்கும். தேங்காய் துருவல் பிடிக்கும்ன்றவங்க தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து நம்மளுக்கு ரொம்ப நேரம் அதாவது தாங்காது ஏற்கனவே சிறுபருப்பு கோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டக்கு நம்மளுக்கு கெட்டு போயிடும் இல்லைங்களா. தேங்காய் நிறைய ஆட் பண்ணிட்டாக்கா எங்கே கெட்டு போயிடும்ன்றதுனால நான் தேங்காய் போடலை. உங்களுக்கு தேங்காய் வேணும்னா தேங்காய் நல்லா திருவி எடுத்துட்டு போட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். காரக்குழம்பு ரசம் எல்லாத்துக்குமே இந்த கூட்டு நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், எனக்கு ரொம்ப டேஸ்ட்டாக வந்தது. கண்டிப்பாக நீங்கள் தேங்காய் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள், எனக்கு தேங்காய் இல்லாமலே நல்லா தான் வந்தது. இதை போல் நிறைய ரெசிபிஸ் உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். நான் நிறைய ரெசிபிஸ் போட்டிருக்கேன், நான்வெஜ் வெஜ் எல்லாமே போட்டிருக்கேன், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. என்னோடய இன்ஸ்டாவையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச்.